हाय एवरीवन, वेलकम बैक टू माय चैनल। इनोर चैनल इप्पदा फर्स्ट टाइम பாக்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க। இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க। இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அபுதாபி கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அபுதாபி வரதுக்கு உங்களோட ஹோம் கண்ட்ரியில வந்து நீங்க யுஏஇ அப்ரூவ்ட் வேக்சின் எடுத்திருந்தா இப்போ வந்து நீங்க வரலாம் அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க। இந்தியாவில் உள்ளவங்க கோவிஷீல்டு வேக்சின் எடுத்தால் நீங்கள் வந்து அபுதாபிக்கே ட்ராவல் பண்ணலாம். ட்ராவல் பண்ணுறதுக்கு 5 days முன்னாடியே நீங்கள் வந்து ஐசிஏ வெப்சைட்டில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க। சில்ட்ரன், இன்ஃபண்ட், அடல்ட் எல்லாருக்குமே வந்து நீங்கள் வந்து ஐசிஏ அப்ரூவல் வந்து எடுக்கணும். நீங்கள் அபுதாபியில் பப்ளிக் பிளேசஸ்க்கு போகணுன்னா அல்ஹுசான் ஆப்பில் க்ரீன் ஸ்டேட்டஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதனால் நீங்கள் வந்து அபுதாபிக்கு வர்றதா இருந்தால் அல்ஹுசான் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடுங்க। நீங்கள் யுஏஇயில் வேக்சின் போட்டிருந்தீங்கன்னா உங்களோட வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் வந்து ஐசிஏ பேஜில் வந்து பதிவிடணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க। உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ணினா போதுமானது. ஐசிஏ வெப்சைட்லேயும் அவங்க வந்து சில அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஐசிஏ வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் பப்ளிக் சர்வீசஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க। பப்ளிக் சர்வீஸ் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அரைவல்ஸ் அண்ட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் அட்டாஸ்டேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உள்ளார போய்க்கிங்க. உள்ளார போனதுக்கப்புறம் சில ப்ரொசீஜர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்ஸ் வந்து படித்து பார்த்துக்கிங்க. அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணியிருக்கிறது எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கிங்க. இன்கேஸ் வந்து ஏதாச்சும் தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வந்து 1 MB கீழே தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட வேக்சின் சர்டிஃபிகேட்டில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணுங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பர்சனல் டேட்டாலாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிங்க. உங்களோட நேம் அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிங்க. அப்புறம் வந்து உங்களோட வேக்சின் எந்த வேக்சின் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அது வந்து மென்ஷன் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அப்புறம் நீங்கள் எந்தெந்த டேட்டில் வந்து வேக்சின் எடுத்திருக்கீங்களோ அது வந்து மென்ஷன் ஆகிருக்கான்னு பார்த்துக்கிங்க. உங்களோட வேக்சின் சர்டிஃபிகேட்டில் வந்து வேலிட் கியூஆர் கோட் வந்து இருக்கணும், கியூஆர் கோடு இல்லாட்டி நீங்கள் வந்து அட்டாஸ்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து யுஏஇ அப்ரூவ்ட் வேக்சின்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சிக்னோஃபார்ம் வேக்சின், ஃபைசர், ஸ்புட்னிக், ஆக்ஸ்போர்ட், ஆஸ்ட்ராஜெனிகா, இது தான் நம்மளோட வந்து கோவிஷீல்டு வேக்சின், ஜான்சன் அண்ட் ஜான்சன், மாட்ரனா, ஜமாலிகா வேக்சின். இதில் நீங்கள் எந்த வேக்சின் போட்டிருந்தாலும் ஐசிஏ அப்ரூவலுக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். 5 working days உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். இங்கே வந்து எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போ வந்து அப்ளிகண்ட் இன்ஃபர்மேஷனில் வந்து கரண்ட் நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க, இந்தியான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் காலமில் வந்து உங்கள் ஃபுல் நேம் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் அது தானவே அரபிக்கில் மாறிடும். அப்புறம் ஜெண்டர் வந்து மேல் ஆர் ஃபீமேல்னு செலக்ட் பண்ணிக்கிங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களோட பாஸ்போர்ட்டில் உள்ள மாதிரி பார்த்து கொடுத்துருங்க. பிளேஸ் ஆஃப் பர்த் பாஸ்போர்ட்டில் உள்ளது பார்த்து கொடுத்துருங்க. அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி வந்து ஒர்க்கிங் இமெயில் ஐடி கொடுங்க, அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு கியூஆர் கோடு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஒர்க்கிங் இமெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க. அப்புறம் வந்து உங்கள் யுஏஇ மொபைல் நம்பர் வந்து இங்கே கொடுங்க. அப்புறம் பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க, பாஸ்போர்ட் டைப் கேட்டிருக்காங்க. அதில் வந்து நம்ம மோஸ்ட்டாக எல்லோரும் வந்து ஆர்டினரி பாஸ்போர்ட் தான் வச்சுருப்போம், ஸோ ஆர்டினரி பாஸ்போர்ட் வந்து செலக்ட் பண்ணிப்போம். அப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் நம்பர், பாஸ்போர்ட் இஷ்யூ டேட், எக்ஸ்பிரி டேட், இது எல்லாமே உங்களோட பாஸ்போர்ட்டில் இருக்கும். அந்த டீட்டெயில் பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க கரெக்டாக. அரைவல் இன்ஃபர்மேஷனில் வந்து எக்ஸ்பெக்டட் அரைவல் டேட் கேட்டிருக்காங்க, நீங்கள் இங்கே எப்போ ரீச் ஆக போகிறீங்களோ அந்த டேட் வந்து போட்டுக்கிங்க. அரைவல் போர்ட் வந்து இங்கே எங்கே அபுதாபிக்கு வரீங்களா, சார்ஜாக்கு வரீங்களா, எந்த ஏர்போர்ட்டுக்கு வரீங்களோ அந்த ஏர்போர்ட் போட்டுப்போம். அப்புறம் டிபார்ச்சர் கண்ட்ரி வந்து இந்தியான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிங்க. இங்கே வந்து அட்ரஸ் இன்சைட் யுஏஇன்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த எமிரேட்ஸ்க்கு வரீங்களோ, சார்ஜாவா இல்லை அபுதாபியா, எங்கே வரீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்புறம் உங்களோட எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்களோ அந்த அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட வேக்சின் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க, வேக்சின் கண்ட்ரி கேட்டிருக்காங்க, எங்கே நீங்கள் வேக்சின் எடுத்தீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க, இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கிங்க. வேக்சின் டைப் கேட்டிருக்காங்க, இங்கே இவங்க வந்து அப்ரூவ்ட் வேக்சின் வந்து ஒரு 7 vaccines கொடுத்துருக்காங்கல்ல, அதில் நீங்கள் எந்த வேக்சின் எடுத்திருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. நம்ம இந்தியாவில் போட்டிருந்தோம்னா கோவிஷீல்டு போட்டிருப்போம், அதனால் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அந்த இது வந்து செலக்ட் பண்ணிப்போம். உங்களோட ஃபஸ்ட்டு வேக்சின் டேட் என்னவோ அதை பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. செகண்ட் வேக்சின் எப்போ போட்டிருக்கீங்களோ
அதையும் சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிடுங்க. தேர்ட் வேக்சின் வந்து நம்ம போட்டிருக்க மாட்டோம் மோஸ்ட்டாக, சில பேர் வந்து பூஸ்டர் வேக்சின் போட்டிருப்பாங்க, அவங்க வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். உங்களோட பிசிஆர் டெஸ்ட் டேட் என்னவோ அதையும் கொடுத்துருங்க, ரிசல்ட் வந்த டேட் அதெல்லாம் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து இங்கே வந்து அட்டாச்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பாஸ்போர்ட் இமேஜ் வந்து கேட்டிருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் வந்து அட்டாச் பண்ணிக்கிங்க. அப்புறம் உங்களோட பர்சனல் இமேஜ் கேட்டிருக்காங்க, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதை வந்து இங்கே வந்து அட்டாச் பண்ணிடுங்க. அப்புறம் பிசிஆர் டெஸ்ட்டு ரிசல்ட் வந்து ஆப்ஷனலில் இருக்குது, கோவிட் வேக்சினேஷன் கார்டும் வந்து ஆப்ஷனலில் இருக்குது. வேக்சின் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஸ்கேன் காப்பி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். இங்கே வந்து அட்டாச்மெண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து 2 MB தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்காங்க. என்னென்ன ஃபார்மெட்லாம் அலோடுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மெட்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கிங்க. அப்புறம் டிக்ளரேஷன் ஒரு தடவை படித்து பார்த்துட்டு இந்த டைலாக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சென்ட் கொடுத்துருவோம். நீங்கள் கரெக்டாக ஃபில்லப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் சக்ஸஸ்ஃபுல்ன்னு சொல்லிட்டு காமிக்க, உடனே உங்களுக்கு 5 working days உங்களுக்கு வந்து மெயில் வரும். ஒன்ஸ் வந்து கரெக்டாக ஃபில்அப் பண்ணியிருக்கீங்களான்னு 100 times வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் கொடுத்துருங்க. மறக்காமல் 5 days பிஃபோராகவே அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கேளுங்கள். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.